எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் எல்லாரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் எதை பற்றினது அப்படின்னா, அதாவது ஓசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் பற்றி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எதுக்காக இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 5 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஓசிடி டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் அவங்கள நான் ட்ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி கேசஸ் வந்தது. பட் இந்த 1 மந்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 கிளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிடி ப்ராப்ளத்தோடு வந்திருக்காங்க. ஸோ இவங்க செஷனுக்கு வந்தது வந்து எப்படி சொல்லி வந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு போய் வராங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளையண்ட்டே வந்து நான் வந்து ஒரு கவுன்சிலிங் போய் பார்க்குறேன் என்னன்னு சொல்லி பார்க்குறேன், எனக்கு வந்து இது எதுக்கு நான் இப்படி பண்ணுறேங்கிறது தெரியணும், நான் ஏன் இப்படி செய்கிறேன்னு எனக்கு காரணம் புரியலை, இப்படி தான் கிளைண்ட்டும் வராங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டும் வராங்க. ஸோ அப்போ போது என்ன நான் நம்ம வந்து பெருசாக பார்க்க வேண்டியது இருந்தது அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட நபர் அவரை சுற்றி இருக்கிற நபர்கள் அவரை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ என்ன இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃப் பாதிக்கப்படும் போது அந்த குழந்தைங்களையும் அவங்க கேர் எடுக்க முடியாமல் போயிடுது. அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாரு, ஏன்னா ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க, குழந்தைங்களையும் அவங்க கேர் எடுக்க முடியல. ஸோ லைஃப் இனிமேல் என்ன, அவருக்கு ஒரு பயம் வந்து அவர் வந்து சைக்கலாஜிக்கலாகவே பாதிக்கப்படுறாரு இதனால். ஸோ இந்த ஓசிடி ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, எல்லா மனப்பிறழ்வு சார்ந்த நோய்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களை பாதிப்பை வரைக்க செய்யும் தான் செய்யும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து அதிகமாக பாதிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, நாம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஒரு ஸ்கின் டிசீஸ் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா முதல்ல வந்து மனதில் பாதிப்பு இருக்கும், அதனோட வெளிப்பாடு வந்து ஸ்கின்ல வருது அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருந்து இதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தோம். ஸோ மனம் சார்ந்த பிரச்சனை வந்து ஃபிசிக்கலாக நல்லா விசிபிளாக ஆகும்போது தான் ஓகே உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போக போக அது மனம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்கு வருவோம். ஆனால் இந்த ஓசிடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா, மனம் சார்ந்த பிரச்சனை அது அவங்க ஆக்டிவிட்டியை பாதிச்சு அதனால அவங்க என்டையர் லைஃபையும் அது பாதிக்குது, சுற்றி இருக்கிறவங்கள ரொம்பவே பாதிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அது உடலை எந்த விதத்துலையும் பாதிக்கிறது இல்லை. அவங்களோட ஆக்டிவிட்டியும் அவங்களுடைய ஒரு நாளுக்கு ஒரு நாள் அவங்க வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கிட்டே போவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்க சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உண்மையாகவே இதனால் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப எலாபரேட் பண்ணி பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் ப்ரீஃபாக ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே நேரத்தில் ஓசிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப் லாங் வச்சுக்கிட்டு போக வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது, அது அந்த அளவுக்கு பூதாகரமாக நினைச்சு பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அது மேனேஜபிள், கிட்டத்தட்ட வந்து அது கியூரபிளும் கூட தான். ஏன்னா இன்ன வரைக்கும் ஏன்னா நமக்கு வந்து டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது, நான் கண் கூட அந்த பர்சனை பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க லைஃப்பில் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு மைல்டு மாடரேட் லெவலில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்ல 100% வந்து நம்ம சரி பண்ணி மேனேஜ் பண்ணி எல்லார மாதிரி நார்மல் லைஃப்க்கு அழகாக எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் இதை வந்து பயந்துக்கிட்டோ ஒரு பெரிய பிரச்சனையாகவோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ஓசிடி வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜென்ரலாக என்னென்ன ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா, இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதீதமாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மெல்லாம் பார்த்தோம்னா ஒரு இடத்த அழுக்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணி இப்படி துடைக்கிறது, இல்லைன்னா 2 டைம்ஸ் நல்லா போடணும்னு துடைப்போம். பட் அவங்க வந்து ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வாட்டி 40 வாட்டி கூட அதீதமாக அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி இருந்தால் அவங்களுக்கு திருப்தி வராது, சரி போதும் விடுங்க அப்படிங்கணும், இல்லைன்னா அவங்க டயர்டாகி தான் அதை விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஏதாவது சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒருவேளை அதில் அவங்க சரியாக கழுவுனாங்களோ சரியாக கழுவாமல் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி கையை போய் கழுவிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னா கூட அவங்க போய் கையை கழுவ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்தி ஆகாது. அதுக்கப்புறம் அந்த சோப்பு அழுக்காயிருக்குன்னு சொல்லிட்டு சோப்பை வாஷ் பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி இவங்க கையை வாஷ் பண்ணுவாங்க. இப்படியே சோப்பே அழுக்காயிருச்சுன்னு சோப்பை வந்து 10 தடவை வாஷ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு பூட்டுறது, வீடை நார்மலாக எல்லாருமே வீடை வந்து ஒரு தடவை லாக் பண்ணிட்டோம்னா இழுத்து பார்ப்போம்,
திறந்து திறக்குதா இல்லையா சரியாக பூட்டியிருக்கோம். இது வந்து நார்மலாக ஹியூமன் டெண்டன்சி. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 வாட்டி அதை இழுத்து இழுத்து பார்ப்பாங்க, தெருவோட முன வரைக்கும் நடந்து போயிட்டே இருப்பாங்க, அப்படின்னு யோசிச்சுட்டே போவாங்க நம்ம சரியாக தான் பூட்டினோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அகைன் திருப்பி வந்து பார்ப்பாங்க, போக வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த வேலையை பார்த்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இதே வேலையை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறது. இப்போ கேஸ் ஸ்டவ் ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப் பண்ணமா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகம். சும்மா போய் அவங்களுடைய கிச்சனில் அதை செக் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு திருப்தியே வராது, மித்தவங்க சொன்னாலும் கூட அவங்களுக்கு திருப்தி வராது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் கவுண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கவுண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பணம், இப்போ பணத்தை நம்ம எடுக்கிறோம், இப்போ வந்து ஒருத்தருக்கு நம்ம 1000 ரூபாய் கொடுக்கணும், அதில் வந்து 10 100 ரூபாய் தாள்கள் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இது நம்ம கண் முன்னாடி ஒரு கிளையண்ட் பண்ண ஒரு விஷயம், அதுதான் அவங்க கிட்ட சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை எடுத்து ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுறாரு, 1000 இருக்குது, ஓகே ஃபைன். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி அதை கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்படி ஒரு 7 தடவை வரைக்கும் கவுண்ட் பண்ணி அப்புறம் கூட வந்திருக்கிற அவங்க பையனை சொன்னார், அப்போ கரெக்டாக தான்ப்பா இருக்குன்னு. அப்புறம் தான் அவருக்கு திருப்தியே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு பதட்டம், ஒரு பயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம், இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க இது ஒரு விதமான ஓசிடியில் இது ஒரு விதமானது, இப்படியும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அப்புறம் குளிக்க போகிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு அவங்க குளிக்க போனாங்க அப்படின்னா ஒரு டேங்க் வாட்டரும் கிளியர் ஆகணும், காலி ஆகணும். அது மாதிரி கொண்டு போன சோப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா முடிஞ்சிடணும். அதை ஃபினிஷ் பண்ணாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சுருக்கம் விழுந்து அப்படியே இதாகிடும். அதுக்கப்புறம் கூட சம்டைம்ஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த மக்கை கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கை ஃபுல்லாக பஃபி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியவே வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை அதீதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது மனசு வந்து அவங்கள திருப்பி 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 நச்சரித்து அந்த ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்த வச்சிடும். அந்த செயல்படுத்துகிற விஷயத்தையும் 1 தடவை 2 தடவை இல்லாமல் திருப்பி 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும். சரி எவ்வளோ நேரம் வரைக்கும் பண்ணுவாங்க, ஒரு 50-70 தடவை கூட பண்ணலாம், 10-20 தடவை கூட பண்ணலாம், ஏன் 1 ஹவர் கூட தொடர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டுருக்கலாம். ஓகே, இப்படி ஒரு நபர் வீட்டில் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரை சுற்றி பார்க்கக்கூடிய அவங்க லவ்பர்ஸ், அவங்க ஹஸ்பண்டோ, அவங்க குழந்தைகளோ, இல்லை ஹஸ்பண்ட் அப்படி இருந்து ஒய்ஃபோ, இல்லை பேரண்ட்ஸ் அப்படி இருந்து அவங்களோட குழந்தைங்களோ, ஸோ இப்படி இருக்கும்போதுல என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அவங்க பார்க்குறதுக்கு நல்லதாக இருப்பாங்க, மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவங்க நல்ல விதமாக தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, மித்த விஷயம்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த சுத்தம்னு வரும்போது ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ணணுங்கும் போது ஏன் இப்படி கவுண்ட் பண்ணுறாங்க, வீடை பூட்டுறது அப்படிங்கும்போது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தில் மட்டும் அவங்க அப்படி காமிச்சிக்கிறதுனால இது முழுக்க முழுக்க உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே தெரிய வராது. ஏன் இவங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக இவங்க திருப்பி திருப்பி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கோபம் வருது, அவங்க மேல வந்து ஒரு ஏமாற்றம் வருது, அதை விட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு எரிச்சல் வருது அவங்களுக்கு, அதாவது அவங்களை கேர் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு ஓசிடி இருக்கிறவங்களோட வீட்டில், ஸோ அந்த நபர் பாதிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட கேர் எடுக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய லவபல்ஸுமே பார்த்தீங்கன்னா இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருக்கிறது இல்லையா, இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 வருடங்களுக்கு முன்னாடி மலர் தீர்வு கொடுத்து ஒரு கேஸ் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களோட. அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு தீ விபத்து நடந்திருக்கு, அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலேஜ் போகிறதையும் டோட்டலாகவே அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து வந்து யாரையுமே அவங்க பார்க்கறது கிடையாது, ரெண்டாவது அவங்க வந்து குளிக்கவும் போக மாட்டாங்க, அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை குளிக்க போவாங்க. அது மட்டும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து திருப்பி அதை சேஞ்ச் பண்ணிக்கோமா, குளிக்காட்டி கூட பரவாயில்ல, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடம் இப்போ ஒரு இடத்துல உட்காராங்கன்னா அந்த இடத்துலேயே உட்காந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை கூட கொஞ்சம் கூட அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அது மாதிரி குளிக்க போகிறாங்க அப்படின்னா ஃபுல் டேங்க் வாட்டரை ஏற்றி வச்சுருக்கணும், கம்ப்ளீட்டாக முடியணும், அந்த சோப்பும் கம்ப்ளீட்டாக காலியாகணும், அப்போ தான் அவங்க வெளியவே வருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்களா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒரே டைமில் 5-6 ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 வருடமாக அந்த குழந்தைய வச்சு அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க மூலமாக நமக்கு ஒரு ரெஃபர் கிடச்சிது, நம்மளை ரெஃபர் பண்ணி அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செஷனுக்கு அவங்க வரல, நம்ம தான் ஹோம் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ முதல்ல பார்த்தபோது டிபிக்கலான ஓசிடி அவங்க,
ஸோ அப்போது என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சில செஷனுக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு தோணுது, அவங்களுக்கு அது ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது, இது எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து மலர் மருத்துவம் மட்டுமே கொடுத்தா அவங்க மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி, ஏன்னா இதில் அவங்க தூங்குறதும் கிடையாது பார்த்துக்கோங்க. ஸோ அது தூங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலம் வெறுமனே ஃப்ளவர் மெடிசன் மட்டுமே கொடுத்து அதோட சேர்த்து சைட் பை கவுன்சிலிங், 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க கவுன்சிலிங்கே வர சம்மதிச்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து இந்த குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து மணிக்கணக்காக குளிக்கிறது போய் 1 பக்கெட் இதில் தான் குளிக்கணும், 1 டைம் குளித்தா போதும் அப்படின்னு அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு 3 மந்த்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செஷன் வர சொல்லி, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 6 மாத காலமாகவே தொடர்ந்து அவங்க வந்து அதுக்கப்புறமுமே மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்க. பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், 1 இயரில் எல்லாமே சரியாச்சு. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு பொண்ணு அப்புறமா வெளியே போய் நிறைய விஷயம் அவங்க கற்றுக்கிட்டு இருந்தாங்க, நானுமே பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மலர் தீர்வு மேலே அதீதமான ஒரு இன்னும் ஜாஸ்தி நம்பிக்கை வந்தது வந்து அந்த இடத்துல தான். ஸோ இப்போ நான் ஏன் இந்த கேஸ் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 விதமான கிளையண்ட் வந்து இதே ப்ராப்ளத்தோடு அகைன் அகைன் வர்றாங்க. ஸோ அப்போம்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்டில் வேணாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனையை வந்து என்னென்னு சொல்லன்னு தெரியாமையே வெளியில் வந்து இது என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறதோ இன்னும் வந்து அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு இதை பற்றி கிடைக்கல. ஸோ உங்களோட ஒவ்வொருத்தர் மூலமாக இந்த விஷயம் 10 பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு பூதாகாரமாக நினச்சி பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. முதல்ல வந்து இந்த ப்ராப்ளத்திலிருந்து அந்த பர்சனை வெளியே கொண்டுட்டு வரணும்னா முதல்ல அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்க வேணுக்கிட்டே இந்த விஷயத்தை பண்ணலை, இது ஒரு விதமான மனப்பிரழ்வு அப்படின்னு சொல்லி இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஸார்டர் தான். இது வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு இதுலேயும் சில லெவல்ஸ் இருக்குது. இந்த மைல்டு அப்படிங்கிறதுல கண்டிப்பான முறையில் ஈஸியாகவே வந்து ஒரு செஷன்ஸ், ஒரு கவுன்சிலிங் செஷன் போகும்போது சில சில தெரப்பீஸ் கொடுத்தே கூட சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மலர் தீர்வு வந்து அந்த ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து மைண்டில், இந்த பிரச்சனைக்கு 100% காரணமே மைண்டு தான். ரெண்டாவது, இந்த மலர் தீர்வு மைண்டில் போய் தான் ஒர்க் ஆகுது. அந்த அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக இது வந்து ஒரு நல்ல தீர்வு நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும். இப்போ இந்த கேசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான மலர் தீர்வு காமனாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒன்று வந்து செரிப்ளம் அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து கிராப் ஆப்பிள் அப்படிங்கிறதும் வருது. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த பர்சனோடைய வாழ்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து துணையாக இன்னும் சில மெடிசன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது வந்தது. பட் எல்லாருக்குமே காமனாக இந்த 2 மலர் தீர்வு வந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேணும் அப்படி இந்த வீடியோ போச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.